மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராகு எனும் மாயன், ராகு தான் வந்து தலன்றதுனால அவருக்கு 18 வருஷம், கேது கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ளே 7 வருஷம் முடிஞ்சு போயிடும். ராகு கேதுக்கள் இருவருக்குமே வீடு கொடுத்தவன் வலுவாக இருந்தால் அந்த தசை ஒரு நிலையில் ஒரு ஸ்டாண்டர்டான பலனை செய்ய, சனி செவ்வாயாக இருந்தாலும் பரவாயில்ல, சனி செவ்வாயாக இருந்தாலும் வீடு கொடுத்தவன் வலுனா என்ன அர்த்தம்? சனி செவ்வாயாக இருந்தாலும்னா என்ன அர்த்தம்? இந்த 4 வீடுகளில் ராகு கேதுக்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சரியா? இப்ப ராகு கேதுக்கள் 4 வீடுகளில் இருக்கிறார்கள். இந்த ராகு கேதுக்களுடைய 4 வீடுகளில் அமர்ந்த அந்த வீடு கொடுத்தவன் உச்சம் என்கின்ற போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய பாப ஆதிபத்தியத்தை ராகு கெடுத்து சுப விஷயங்களை, வலிமையான சுப விஷயங்களை ராகு கேதுக்கள் கொடுக்கிறார்கள். ராகு தசையில் ஐயா மிதுன லக்னம், 6 ராகு அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் உச்சம். இந்த இடத்துல ராகு தசை செவ்வாயை போல செயல்படும்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ராகு தசை செவ்வாயை போல செயல்படும். பாருங்க, ஒரு சில விஷயங்களில் ரொம்ப நுணுக்கமானது ஜோதிடம். கடன் வாங்குகிறீர்கள், அந்த கடன் உங்களை தொல்லைப்படுத்துகிறதா அல்லது கடன் கொடுத்தவரை தொல்லைப்படுத்துகிறதா என்பது ரொம்ப முக்கியம். இவங்கிட்ட போய் காசை கொடுத்துட்டு நான் நடக்கிற நடை இருக்கே, இவனை என்ன சொன்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, வீட்டில் போய் கத்துனா யோ போயா இல்லைனா உதப்பேன்றான், ஏண்டா இவங்ககிட்ட போய் காசை கொடுத்தோம்னு இருக்குது. அது இந்த ராகு, நல்லா புரிஞ்சுக்கணும், இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். செவ்வாயுடைய விவேகம் தேவை, வீரம் தேவை, ஆனால் செவ்வாயுடைய முரட்டுத்தனம், முட்டாள்தனமான வீரம் தேவையில்லை. இதைத்தான் நான் சூட்சுமா உள்ளேன். இந்த செவ்வாய் சனிக்குள்ள நான் 1000 சப்ஜெக்ட் அப்படியே உள்ள போய்கிட்டே இருப்பேன். பிடிச்ச அல்வா சப்ஜெக்ட் இது, 1000 கிளாஸ் நடத்துவேன். ஒவ்வொரு கிளாஸும் அப்படியே உங்களுக்கு தனித்தனி புரிதலை கொடுக்கும். இந்த இடத்துல ராகுவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ள நம்முடைய மாணவர்கள் இந்த விளக்கத்தை கண்டிப்பாக புரிஞ்சிடணும். ஒரு நீச்சனுடைய வீட்டில் செவ்வாய் சனி நீச்சன் தான், மற்ற கிரகத்துக்கு இப்போ நான் வரல, வீடு கொடுத்தவன் வலுன்றதுல பாவர்களுடைய வீடு கொடுத்தவள் தான். இதைத்தான் நான் சுகத்துவ உள்ளன்னு சூட்சம உள்ளன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த புரிஞ்சுக்கிட்டதுனால தான் தேவைப்படுகின்ற காரகங்கள், சனியின் தாமதம் தேவையில்லை, சனியின் நிதானம் தேவை. தாமதத்திற்கும் நிதானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முடிவே எடுக்க முடியாதது. 3 வருஷமாக கவர்னர் வந்து மசோதாவை கடப்பில் போட்டுட்டார், 3 வருஷமாக கிடப்பில் போட்டுட்டார், தேவையில்லாதது. நம்ம ஆர்என் ரவி 30 நாள் வரைக்கும் தான் போட்டிருந்து யோசித்து 3 மாதம் கழித்து அப்ரூவல் கொடுத்தார். அது நல்ல சனி, தாமதம் வேறு நிதானம் வேறு. ரொம்ப நிதானம், தாமதப்படுத்துகிறாங்க பரவாயில்லைங்க. இந்த நுணுக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதைத்தான் நான் நீச்ச சனி உச்ச சனின்னு சொல்கிறேன். ஆக உச்சர்கள் பாபர்கள் உச்சரானால் உச்சனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுக்கள், ராகுவை தான் பற்றி பெயினாக பேசுகிறோம். ராகு அந்த உச்சனிடம் இருக்கக்கூடிய நல்ல தன்மையை, வீரத்தை, விவேகத்தை அப்படியே, இப்போ கடன்காரன் யோ கடன்தானே வாங்கினேன் வட்டி கொடுக்குறேன்ல அப்படின்னு கேட்குறது வீரம் இல்லையா? கடன் கொடுத்தவன் பயப்படுவான் இல்லையா? பார்த்தவனே அண்ணே வணக்கண்ணே வாங்கினே அப்படின்னா என்ன வாங்கினக்கண்ணன்ற, வாங்கினன்ற அறிவில்லை, சோறு தானே தின்ற, வாங்கிட்டு போனேல வட்டி கொடுக்க வேண்டாம் கேட்பான்ல, நீங்கள் ஏறி மிதிங்க. வாழ்வியல் நடைமுறை, ஜோதிடத்தை வாழ்வியல் நடைமுறையோடு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருடைய கேரக்டர், ஒரு கேரக்டருடைய ஒரு ராகு தசையுடைய குணத்தை சொல்கிறேன். இந்த குணம் ராகு உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் போது என்ன, கடன் தானே வாங்கினேன், என்ன நோய் தானே வந்து விட்டது, நோயை எதிர்த்து போராடுவோம்,
மன உறுதியோட நோயை எதிர்த்து ஒரு நோயாளி போராடுறார் இல்லையா, நோய் வந்து விட்டது, கடன் வாங்கி விட்டீர்கள், நோய் வந்து விட்டது, எதிரி வந்து விட்டான், 6-8 உட்கார்ந்துருச்சு, ஆனால் அது உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து விட்டது, நீங்கள் போராடி ஜெயிப்பீர்கள். 6ஆம் அதிபதியுடைய இன்னொரு வீட்டில் மிதுனலக்னத்திற்கு 11ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்தார். குருவின் பார்வை ஒரு அம்மாவுக்கு இருந்தது, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு. இங்கே செவ்வாய் கடுமையான சுபத்துவம், என்ன இருந்தாலும் செவ்வாயின் வீட்டில் உட்காந்ததுனால சிஎம்மாக இருக்கும்போது ஜெயிலில் அடைச்சார். ஆனாலும் அந்த அம்மா அடுத்த வருஷம் ஜெயிச்சாங்க. சிஎம்மாக இருக்கும்போது ஜெயிலில் வந்தாங்கல்ல, சிஎம்மாக ஜெயிலில் போனவங்க அப்படியே வந்து ஜெயிலுக்கு, இது பெங்களூர் போனவங்க அப்படியே ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க. அடுத்த செலெக்ஷனில் அந்த அம்மா ஜெயிச்சது பாருங்கள், அதே ராகுல. ஆக இந்த ராகு என்ன செய்யும், ஜோதிடம் என்பது 2 கிரக நிலைகள், 1 கிரக நிலைகள், உச்சனின் வீட்டில் அமர்ந்ததாக என்ன பலன் செய்யும் அப்படின்னு சொல்கிறதில்லை. அந்த ஒட்டுமொத்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து அது என்ன செய்யும் என்பதை கணிப்பது. ஆக இங்கே ஒரு நிலையில் இரட்டை நிலையாக செயல்படும். 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் உச்சத்தை அடையக்கூடாது. செவ்வாய் திசை இவரை போட்டு படுத்து எடுக்கும். இப்படி இருக்கின்ற எந்த விதமான சுபத்துவம் மற்ற நிலைமைகள்ல, ஆனால் அந்த படுத்து எடுக்கும் என்பது இந்த இடத்தில் மிதன லக்னத்திற்கு, இதே மிதன லக்னத்திற்கு புதன் நீச்சமாகி பாவத்துவமாக இருக்கிற நிலமையில் செவ்வாய் திசையில் இவர் ஊரை விட்டே ஓடிவிட்டார் என்பதாகவும், இது போன்ற லக்னாதிபதி உச்சம் மற்றும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலமையில் ஊருக்குள்ளேயே இருந்து கொண்டு கடனை, வீட்டிலேயே இருந்து கொண்டு கடனை சமாளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை போன்றவும் அமையும். லேசா புரியும் நினைக்கிறேன், இப்பதான் உண்மையான ஜோசியம். ஆக ராகதசை எப்படி இருந்தாலும் முதல்ல இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன், செவ்வாய்சனியின் வீட்டில் உட்கார்ந்த தசை வீரம், விவேகம், பொறுமை, நிதானம் என்பதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு இப்போ நான் வந்துட்டேன். எப்படி நான் ஜோதிடத்தை கணிக்கிறேன், எப்படி நான் பலன் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் பார்க்கிறேன். லாஜிக்கல். இப்போது ஒரு இளைய குழந்தைக்கு வாவ் அப்படின்னு வந்ததே என்ன, எனக்கு 22 வயசில் ஒரே ஒரு பையன் இருக்கிறான், என் பையன் ஜாதகம் இப்படி தான் இருக்குது, வாவ் வாவுன்னு வந்ததில் அந்த வாவ் வாவுக்கு காரணம் முழுமையான அமைப்பு. ஒற்றை வரியில், ஒற்றை கிரகத்தில், ஒற்றை நிலையில் பலனில்லை கிடையாது, அதில் தான் ஃப்ளாப் ஆயிடுறீங்க. ஜாதகத்தை அறவரையாக பார்த்துட்டு, ஹே குருஜி சொன்ன மாதிரி 8 செவ்வாய் உச்சம், 6 தனிச்ச ராகு, எப்பா ராகுதசை உனக்கு போடு போடுன்னு போடும், ஐயா ராகுதசையில் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறாருங்க ஐயா, இந்த ராகு இந்த புதன் என்னடா ராகுக்கு பலன் சொல்ல சொன்னால் லக்னாதிபதியோட வலுவை பாருன்ற, புதனை போய் பாருன்ற, அதான ஜோசியம். நான் ஏற்கனவே கிரக வலுவை பற்றி சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதை போல உச்சனுக்கு 100, உச்சன் 100, மூலத்திரிகோணம் 60, ஆட்சி மூலத்திரிகோணம் 80, ஆட்சி 60, நட்பு 40, சமம் 20, நீச்சம் 10, இப்படி தாங்க புரிஞ்சுக்கணும். பகை சமம், பகை நீச்சம் 10. அப்போ இதையும் இப்போ நிறைய பேர் சந்தேகமாக பார்க்குறீங்க, அப்படிலாம் வேண்டாம். இது வந்து ராகுவுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் வீடு கொடுத்தவனுடைய வீச்சம் தசையில் வலுவாக இருக்கணும். எல்லா கிரகங்களும் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் போது அந்த உச்சனுடைய நல்ல காரகத்துவங்களை செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல தான் சனி செவ்வாய், இதை தான் நான் கலைஞருடைய ஜாதகத்தில், கலைஞருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி ரெண்டுமே உச்சம், கலைஞர் ஜாதகத்தில் செவ்வாய் சனி ரெண்டுமே உச்சம், கலைஞருடைய ஜாதகத்தில் செவ்வாயின் வீடுகளான இதில் வந்து புதனும் குருவும், இந்த புதனும் குருவும் தான் அவரை ரொம்ப டாப்பு கொண்டு போச்சு. குருதசையில் அவர் முதல் மந்திரி ஆனார், சனிதசை 9 வருஷம் அவர் முதல் மந்திரியாக இல்லை, புதன் தசையில் இந்திய அளவிற்கு கிங் மேக்கர் அளவுக்கு கொண்டு போச்சு. இந்த குரு தசையும் புதன் தசையும் கலைஞருடைய வீட்டில் உச்ச செவ்வாயின் வீட்டில் அமர்ந்ததுனால யோகமாக இருந்தது. புகழ் பெற்றவர்கள் மட்டும்தான் சொல்லணும்னு இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருடைய சராசரியுடைய ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா உச்சனுடைய வீடுகளில் இருக்கின்ற கிரகங்களுடைய தசைகள் நம்முடைய லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப, லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப. ஒரு சின்ன சின்ன சூட்சுமற்ற சொல்லும் போது டக்கு டக்குன்னு ஃப்ளோவில் தானே சொல்கிறேன். இப்போ பல 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 பண்ணி ஏதோ ஒரு கடமைக்குன்னு ஒரு கிளாஸ் நடத்திட்டு போயிடலாம். ஒரு விஷயம் கேட்குறீங்க, ராகத்தை நடத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தில் நான் வரல, எப்போது எது கிடைக்கும் அப்படின்றதான் டைட்டிலாக கொடுத்துருந்தேன், அதையும் கண்டிப்பாக நடத்தி ஆகணும், அதுக்காக தான் இதை ஓரமாக வச்சுருக்கிறேன்.
ஆனால் டக்குன்னு ராகுக்கு எதுன்னு ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு கிளிக் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கிறமே, ராகு திசைக்குன்னு தனியாக நடத்திருக்கலாமே, ஏதோ லக்ன திசையில் தானே நடத்தணும். அந்த இப்போ அதில் ஒரு கமெண்ட்டு, நல்ல கமெண்ட்டு, 12 லக்னத்துக்கு ராகு திசையை பற்றி சொல்லும். ஆமாம், ராகு இன்ட்ரெஸ்டிங் பிளானட்டு, ரொம்ப குழப்பிற பிளானட்டு. ராகுவை ஒருவன் புரிந்து கொண்டான் எனில் அவன் ஜோதிடர், நீங்கள் ஜோதிடர். எந்த நேரத்தில் நான் அடிக்கிற மாதிரி ராகுவா வாயா கிட்டத்தில் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். என்கிட்ட அப்பப்போது வருகின்ற அமைப்பில் ராகுதசை வருவாங்க. ராகுதசை தான் மோஸ்ட்லி ப்ரெடிக்ஷனுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வரும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஐயா 1000 வீடியோ பார்த்தேன், ஆனால் ராகுன்னு வந்த உடனே உங்கள் வீடியோ பார்த்தோன்னே ஒரு தெளிவு வந்தது. நீங்கள் நான் ஒரு கெஸ்ஸிங்கில் வச்சுருக்கிறேன், என்னுடைய ராகுதசை எப்படி இருக்குன்றதை சொல்லக்கூடிய உலகத்திலேயே தகுதி வாய்ந்த ஒரே ஜோதிடர் நீங்கள் தான். பெருமைக்கு சொல்லலை, இப்படியே பேசுவாங்க. சில வார்த்தைகள் கூச்சப்பட வைக்கும். ப்ரடிக்ஷனில் சில கே பேசுகிற அழுகிற சில விஷயங்கள் கூச்சப்பட வைக்கும். கடவுள் அந்த இடத்துல வச்சிருக்கிறார், அவ்வளோதான், என்னோடய பெருமை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ராகு பற்றின்னு வரும்போது எல்லாருக்கும், தமிழறிந்த ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களுக்கு என்னுடைய நினைவு வருவது போல, அன்பு மாணவர்களே, நீங்களும் இதே மாதிரி மேலே போய் ஆதித்ய குருஜியின் நேரடி மாணவன் நான் அப்படிங்கிறதுல, இந்த வார்த்தையை நேரடி மாணவன் நான் சொல்லும்போதே ராகுவை பற்றி என் குரு எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறாரோ அவரை விட அதிகமாக நான் புரிந்து வைத்திருக்கிறேன் சொல்லுவேன்ற அளவுக்கு என்னுடைய மாணவர்கள் நிச்சயமாக நீங்கள் வருவீங்க, வரணும். அதற்காகத்தான் இந்த நுணுக்கங்களை என்ன அறியாமல் அந்த இடத்துல அந்த ஃப்ளோவில் வருது, அதை நீங்கள் செய்தே ஆகணும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ராகு ஒரே நேரத்தில் சனி செவ்வாயின் தொடர்பை பெறக்கூடாது. இந்த இடத்துல செவ்வாயை அவர் பீடித்திருக்கிறார், சனி உச்சமாக இருக்கிறார். ஆக உச்சனுடைய வீட்டில் இருப்பது ஒரு மன்னிப்பு விஷயம். இந்த இடத்துல சனியின் நிதானத்தை தருகிறார், தாமதத்தை தரவில்லை. சனியுடைய நல்ல காரகத்துவங்கள், தேவையற்ற ஒரு மாதிரியான நொல்லல்லு லொல்லு விஷயங்கள் எல்லாம் தராமல் ஒரு நிதானத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ராகு செவ்வாயின் தேவையான காரகத்துவங்களை அழித்து விடுகிறார். ஆகவே இந்த இடத்துல ராகு வந்து பெரிய அளவில் சுப பலன்களை செய்ய மாட்டார். தனித்து இருந்தால் செய்யக்கூடிய சுப பலன்களை செவ்வாயோடு இணைந்திருந்தால் அவர் செய்ய மாட்டார். ஒருவேளை ஒருவேளை குருவோ சுக்கரனோ இந்த இடத்துல ராகுவை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல செவ்வாயின் இழந்த வலு திரும்ப கிடைக்கும், மங்கள யோகம் என்கின்ற பெயரில் இந்த இடத்துல செவ்வாய் திரும்ப அந்த வலுவை பெறுகிறார், ராகு சுபத்துவம் அடைகிறார். இந்த இடம் ஹெவி லக்காக இருக்கும். ஜோதிடம் என்பது முரண்பாடுகள் அடங்கியது. இது மாதிரியான உச்ச சனியுடைய வீட்டில் செவ்வாயோடு மட்டும் இருக்கக்கூடாது ராகு என்று சொன்ன நான், அதே ராகு அப்படியே ஒரு காம்பினேஷனாக குருவின் பார்வை சுக்கரனுடைய அமைப்புகளில் இருக்கும்போது இந்த ராகு குரு சுக்கர தொடர்புகளை பெற்று சுபத்துவமாகி மங்களனாகி இந்த ராகு மங்கள விஷயங்களை